அரிது அரிது மாடிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனிலம் அரிது என்று பாடுகிறார் ஔவையார். அவ்வாறே நோய் நொடிகள் இன்றி இக்காலத்தில் வாழ்வது அரிதிலும் அரிதாகிவிட்டது. இக்காலத்தில் மனிதன் எவ்வாறு நாகரிக மாற்றத்துக்குள்ளாகி ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் கூட நோயற்ற வாழ்வை வாழ முடியவில்லை. இளம் வயதிலேயே குடூரமான நோய்களுக்கு இறந்து போகின்றவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகின்றனர். உடலினை உறுதி செய் என்பது ஔவையார் வாக்கு. நாம் உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற நீர், வாழுகின்ற சூழல் சுத்தமாக இருந்தால் நோய்கள் நம்மை தீண்டாது. நவீன வாழ்க்கை முறையில் நாம் அன்றாடம் பல்வேறு உடல்நல கோளாறுகளையும் உபாதைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சில எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பு 1. உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் மோர். மோர் உடலுக்கு மட்டுமல்ல அழகிற்கும் பலவித நன்மைகளை செய்கிறது. மோர் சருமம் மற்றும் கூந்தலின் பளபளப்பிற்கு உறுதி அளிக்கும். அதன் நன்மைகளையும் அழகுபடுத்தும் செய்முறைகளை பார்ப்போம். மோரை கொண்டு எப்படி சருமம் மற்றும் கூந்தலை அழகுபடுத்தலாம் என இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோருடன் இஞ்சி, மிளகு மற்றும் சீரகம் போன்றவற்றை சேர்த்து குடித்து வந்தால் செரிமானம் நன்கு நடைபெறும். தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் வைட்டமின் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கலாம். இயற்கையான பிளீச்சிங்காக செயல்படுகிறது. அதிக லாக்டிக் அமிலம் இருப்பதால் கருமையை போக்கும், முகப்பரு தழுமை மறைய செய்யும், சரும அலர்ஜிகளை குணப்படுத்தும், சூரிய கதிர்களால் உண்டாகும் பாதிப்புகளையும் அலர்ஜிகளையும் தடுக்கும், சருமத்தை சுத்தப்படுத்தும், இறந்த செல்களை அகற்றும், எண்ணெய் பசையை குறைக்கிறது. கடலை மாவு, பயிற்றம்பாவு, முல்தானி வட்டி என இவைகளுடன் கலந்து உபயோகித்தால் மாசுபொருள் இல்லாத சுத்தமான சருமம் கிடைக்கும். கூந்தலின் அழுக்குகளை அகற்றும், பொடுகை கட்டுப்படுத்தும், வறட்சியை தடுக்கும், கூந்தல் வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்தலை தடுக்கிறது, உடல் சூட்டை தடுக்கிறது. மோரிலுள்ள புரதம் கூந்தலுக்கு போஷாக்கை அளிக்கிறது. முட்டையை அடைத்து அதனுடன் மசித்த வாழைப்பழம், ஆலிவ் எண்ணெய் மற்றும் கால் கப் மோர் கலந்து தலையில் மாஸ்க் போல் போட்டால் கூந்தல் வளர்ச்சி இரட்டிப்பாகும். வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை செய்யலாம். மோரில் நிறைந்துள்ள நன்மைகளில் முக்கியமானது அசிடிட்டி பிரச்சினைக்கு நிவாரணம் தரும் என்பதுதான். மோர் வயிற்று குளிர்ச்சியடைய செய்து அமில படலத்தால் ஏற்படும் வயிற்று எரிச்சலை குறைத்து உடனடி நிவாரணத்தை தரும். குறிப்பு 2. கொரோனா குறைந்தாலும் நுரையீரலில் ஏற்பட்ட விஷத்தை முறிக்கும் இந்த ரசம். மிளகு ரசம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்று உபாதைகள், நுரையீரலை பலப்படுத்தி சுவாச நோய்கள் வராமல் இருக்கும், மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்க செய்யும். மிளகு பொடியை தேனுடன் கலந்து இருவேளை எடுத்து வர ஞாபக மறதி, உடல் சோம்பல், சளி தொந்தரவுகள் நீங்கும், ஜீரண சக்தியையும் மேம்படுத்தும். மிளகின் காரத்தன்மைக்கு காப்சாய்சின் என்ற வேதிப்பொருள் காரணமாக உள்ளது. மிளகின் காரம் கொழுப்பையும் ஜீரணிக்க வைக்கும். இதனால் இரத்த குழாய்களில் கொழுப்பு படியாது, இரத்த குழாய் தடிமனாவது தவிர்க்கப்படும். உடலில் உள்ள செல்களை பாதுகாப்பும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் மிளகிற்கு உள்ளது. பசி குறைவாக உள்ள சமயங்களில் ஒரு தேக்கரண்டி மிளகு பொடியை நாட்டு சர்க்கரையுடன் கலந்து சாப்பிட வேண்டும். உணவில் ரசம் கலந்து சாப்பிட்டால் வயிற்று உப்புசம், சோர்வு, வாய்வு, ருசியின்மை, பித்தம் முதலியன பிரச்சனைகள் உடனே பறந்து போய்விடும். ரசத்தில் போடப்படும் சீரகம் வயிற்று உப்புசம், தொண்டை குழாயில் உள்ள சளி, ஆஸ்துமா முதலியவற்றை குணப்படுத்துகிறது. ரசத்தில் சேர்க்கும் பெருங்காயம் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தையும் குணப்படுத்துகிறது, வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது. ரசமானது மூளைக்கும் உடலுக்கும் அமைதியை கொடுக்கிறது. வயிற்றுக்கு உறுதி தருவதுடன் குடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படவும், செரிமான கோளாறுகளை தடுக்கவும், நீரிழிவு, சிறுநீரக கோளாறு முதலியவை இருந்தால் அவற்றை குணப்படுத்தவும் ரசத்தில் சேரும் கறிவேப்பிலை உதவுகிறது. மிளகு செரிமானத்திற்கு மட்டுமல்லாது ஏராளமான நன்மைகளை கொண்டுள்ளது. முதலில் செரிமானத்திற்கு தேவையான மிளகு ரசம் செய்முறை பார்ப்போம். தேவையான பொருட்கள்: புளி ஒரு எலுமிச்சை அளவு, கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைப்பதற்கு மிளகு ஒரு தேக்கரண்டி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, பூண்டு 1, வரமிளகாய் 1, துவரம்பருப்பு 1.5 தேக்கரண்டி.